நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு பிரீமியம் வீடியோவில் ஜோதிடனும் ஒரு மனிதர் தான், அவரும் சில பலன் சொல்லுகின்ற சில நிலைகளில் வந்து மனம் தடுமாறுவார். என்ன பலன் சொல்லுவது, எப்படி தன்மையில் சொல்லுவது அப்படின்னு சில கலக்கங்கள் எல்லா ஜோதிடர்களுக்குமே ஏற்படும். ஒரு மன அழுத்தம், ஒரு மன நிம்மதியை கெடுக்கக்கூடிய சில விஷயங்கள் வாழ்க்கையிலேயும் சரி. ஒரு விஷயத்தை தெரிந்து கொண்டு அதன் பிறகு மன அழுத்தத்திற்கு போவதை விட அந்த விஷயம் தெரியாமலேயே இருந்து விட்டார். செய்தித்தாட்களை பிரித்தாலே வந்து இவர் விபத்தில் பலி, அவர் விபத்தில் பலி அப்படிங்கிறத வந்து ஒரு அனாசயமாகத்தான் கடந்து போகிறோம். யாரோ ஒருவர் தானே அவர், அது வந்து ஒரு பேப்பரில் பத்திரிகையில் வருகின்ற ஒரு செய்தி தான். நம்முடைய எதிர் வீட்டுக்காரராகவோ பக்கத்து அருகாமை வீட்டுக்காரராகவோ இருந்தால், அடாடா அந்த பைக்கை அவன் உதைக்கும் போது கூட நான் பார்த்துக்கிட்டு இருந்தேனே. ஜோதிடனுக்கும் சில நேரங்கள் அப்படி மனம் வந்து சங்கடப்படுகின்ற சம்பவங்களும் அல்லது சில உண்மைகளும் தெரியும் போது நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அனைத்தும் என்னுடைய மாணவர்கள், என்னை பின்பற்றுகிறவர்கள், குறிப்பாக பிரீமியம் வீடியோ பார்க்குறவர்களுக்கு சில நிலைகளில் எல்லா விதமான அமைப்புகளும் தெரிய வேண்டும். பலன் சொல்வதற்கு ஏன், எப்படி, எந்த இடத்துல மனம் தடுமாறும். இவருக்கு தற்போது அஷ்டமச்சனை நடந்து கொண்டிருக்கிறது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார். ராகு திசை பிறக்கும் போது ஒரு வருடம் இருப்பு, 6 மாதம் 29 நாட்கள். புரிய வைக்கிற விஷயங்களை நம்முடைய ஆதிகால ஜோதிட மேதைகளான ஞானிகள் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் கருத்தில் நீங்கள் கொள்ளணும். சந்திரன் அந்த லக்னத்திற்கு யார், புதன் அந்த லக்னத்திற்கு யார் என்பதை பொறுத்து அவர்களுக்கு அந்த மாறுபாடான பலன்கள், சாதகமற்ற பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறது விதி. இரண்டாம் அதிபதிக்கு எந்த விதமான வலிமை இருக்கிறது. பொதுவாக மாரக விஷயத்தில் 2 7 உடையவர்கள் அமைப்பு நல்லது அல்ல. கடந்த ஜூலையிலிருந்து ஒரு மிகப்பெரிய நோய் இவருக்கு வந்து விட்டது. மருத்துவத்திற்கு கட்டுப்படாத ஒரு நோய் இவருக்கு வந்து விட்டது. புதன் தசை சந்திரபக்தி, சந்திர தசை புதன் பக்தி நல்லது செய்யாது. 7 உடையவன் 2ஆம் இடத்தில் உட்கார்ந்து மாரகத்தை செய்கின்ற அமைப்பு. புதனுக்கும் செவ்வாய்க்கும் பகைத்தன்மை உண்டு. ஏற்கனவே 2 7 உடையவர்கள் பரிவர்த்தனை அடைந்திருக்கிறார்கள். சஷ்டாஷ்டக அமைப்புன்னு நான் அடிக்கடி சொல்வேன். நுணுக்க அமைப்புகளை பற்றி விதி விளக்குகளோடு தசாநாதனும் புத்திநாதனும் 6 8 இருக்கின்ற ஒரு அமைப்பை வந்து உன்னித்து கவனித்தால் அங்கே பாவத்துவம் தூக்கலாக இருக்கும் அப்படிங்கிறதான் விதி. ரிஷப லக்னமாகி 2 7 உடையவர்கள் பரிவர்த்தனை நிலையை அடைந்து இந்த 6 8 காம்பினேஷன்ஸ் 2 7 காம்பினேஷன்ஸ் வருதா, ஜாதகம் எதற்காக வந்து கேட்கப்படும். ஜோதிடனுடைய மனம் தடுமாறுகின்ற சில விஷயங்கள்னு சொன்னேன் இல்லையா, ஆயுளை பற்றி கேட்டால் எல்லாரும் என்ன பண்ணுவீங்க, 8ஆம் இடம் வலுவாக இருக்கிறதா, 8ஆம் அதிபதி சனி வலுவாக இருக்கிறாரான்னு பார்ப்பீங்க. அது சம்பந்தப்பட்டவரே இறக்கிறார் அப்படின்ற போது அந்த நிலையோடு, அந்த வினாடியோடு லக்னாதிபதி முழுவதுமாக செயலில் இருக்கிறார். ஆதிபத்திய விசேஷம் இல்லாத அஷ்டமாதிபதியின் பார்வை அது. இன்னொன்று பகைவனின் பார்வை. குருவின் பார்வை எந்த ஒரு நிலையிலும் கெடுதல்களை தராது. என்னுடைய நோக்கம், ஒரு ஜோதிடனுக்கு மனம் எப்போது தடுமாறக்கூடிய அமைப்புகள் நடக்கும், இந்த 45 வயது வரை அவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கையே 8ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கிறார். ஒரு அதிக சுபத்துவம் உள்ள கிரகத்தை கணக்கெடுக்கும் பொழுது செவ்வாய் சுபத்துவமாகி புதனுடைய தொழில்களில் அவர் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால், ஆயுள் காரகன் சனி லக்னாதிபதி மட்டும் வலுவாக இருந்திருந்தாரே ஆனால் சுவரை வைத்துத்தான் சித்திரம். ஒருவருக்கு அந்த 80 மார்க் எடுக்கின்ற தகுதிகள் குறைகின்றன.